ஹலோ கைஸ், நீங்க பாக்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ எபிசோடு 189 நம்ம பார்க்க போகிறோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே ஏ லிமிட்லெஸ் சப்ளை ஆஃப் நிஞ்சா டூல்ஸ் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நருட்டோனால அந்த ஒரு வாட்டர் குள்ள சஸ்டெயின் பண்ணவே முடியாது, ரொம்ப கஷ்டப்படுவான். யூரி நருட்டோவை பார்த்துட்டு ஒரி பண்ணிட்டு அவரோட சுருக்கின் வச்சு அட்டாக் பண்ணுவார், எந்த ஒரு யூஸ்மே இருக்காது. திடீர்னு பார்த்தா சோஜி மேலேருந்து கீழே வருவான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஜுட்ஸுவை பிரேக் பண்ணிடுவான். யூரி கரெக்டான டைமுக்கு வந்த சோஜி அப்படின்மா. சோஜி நருட்டோ கிட்ட நீ பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, நீ என்ன அமுத்தி கொண்டு ஓலையடா அப்படின்மா. இதுக்கப்புறம் அவனோட ஒரு லிமிட்லெஸ் ஆன நிஞ்சுட்ஸுல வந்து தப்பிக்கிறதுக்கான ஒரு வழி இருக்கு அப்படின்பா. என்ன நம்ம ஓட போறோமா அப்படின்பா சோஜி. டே அது பேர் ரிட்ரீட் அப்படின்ட்டு எஸ்கேப் ஆவாங்க. திரும்ப ரோஹிகா அவனோட சமனிங் ஜுட்ஸு பண்ணி அவங்கள துரத்த வைப்பான். பயங்கரமா சேஸ் பண்ணும். பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கம் மூணு பக்கம் துரத்த ஆரம்பிக்கும். இதை சோஜி சொல்லவும், ஒருவேளை அதை டிராப் மாதிரி செட் பண்ண போறாங்களோ அப்படின்பா நருட்டோ. எப்படியாச்சும் ஒண்ணு நம்ம எஸ்கேப் ஆகி போகணும் அப்படின்ட்டு ஓடுவாங்க. ரோஹிகா அதெல்லாம் நடக்கவே நடக்காது, இவனுக்கு வேற ரொம்ப நாள் சாப்பிடவே கிடையாது, இன்னைக்கு நீங்க காலிடா அப்படின்ட்டு துரத்திட்டே வருவான். நருட்டோ இந்த பாயிண்ட் கூட பாத்தீங்கன்னா திருப்பி அடிக்கதான் பிளான் பண்ணுவான். டே அவனை இல்ல நம்மளால தொடங்கூட முடியாதா அப்படின்பாங்க யூரியும் சரி சோஜியும் சரி. அதையும் தான் பாத்திரலான்ட்டு நருட்டோ தனியா போவான். இந்த பாயிண்ட்ல அவனை அட்டாக் பண்றதுக்கு பயங்கரமா ட்ரை பண்ணும். அந்த டைம்ல நருட்டோ பாத்தீங்கன்னா கவுண்டர் அட்டாக் வைக்கிறதுக்காக அவனோட குணாயை எடுத்தறிவான். அந்த இடத்துல ஒரு வியர்டான விஷயத்த நோட் பண்ணுவான். அதை பத்தி சோஜி அண்ட் யூரி ரெண்டு பேத்துக்கிட்டயுமே கேட்பான். என்ன அவன் டோன்ஃபாவை பிடிச்சிருக்க விதத்தை பத்தி சொல்றியா நருட்டோ அப்படின்னு சொல்லி யூரி கேட்பாரு. அந்த விஷயத்த பத்தி தான், அதே தான் அப்படின்பான். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு கிளவி பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கும் இல்லையா, அந்த டோசிங் பத்தி, இதை யூஸ் பண்ணி தான் நாங்க வாட்டர் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கோம் அப்படின்னு சொல்லி சேம் அதே மாதிரி தான் இவனும் ஹோல்ட் பண்ணிருக்கான் அப்படிங்கிற விஷயத்தை நருட்டோ கண்டுபிடிச்சிருப்பான். டோன்ஃபாவை அவன் டவுசிங் ராட் மாதிரி தான் யூஸ் பண்றானா, இந்த ஒரு பாயிண்ட்ல நம்ம ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தியாவே இருக்கு நருட்டோ சோஜி அப்படின்னு கூப்பிடுவான். என்னங்கும் போது இந்த டோன்ஃபா தான் அந்த ஜுட்ஸுக்கான சீக்ரெட்னா, ரெண்டு பேரும் என்ன ஃபாலோ பண்ணுங்க அப்படின்ட்டு போவாரு. இந்த சேசிங் இப்பவே முடிக்கன்ட்டு அட்டாக் பண்ண போகும்போது நருட்டோ அவனோட ஷேடோ குளோன் ஜுட்ஸோ யூஸ் பண்ணுவான். எப்படியா தான் தப்பிக்க முடியாதுன்னு போகும்போது யூரி அட்டாக் பண்ணுவாரு. நான் எங்கேயும் போகலடான்ட்டு நருட்டோ மேல இருந்து வந்து பஞ்ச் பண்ணுவான். அவனோட டோன்ஃபாவை வச்சு தடுக்கும் போது அதுல கிராக் விழுந்துரும். டோன்ஃபாவை கீழே போட்டுட்டு உங்களுக்காக ஸ்பெஷலா ஒன்னு வச்சிருக்கேன்ட்டு அவனோட சமனிங் ஜுட்ஸை யூஸ் பண்ணுவான். சோஜி ஸ்லோவா ஓடி போயிட்டு இருப்பான். நருட்டோ பாத்தீங்கன்னா பயங்கரமா கத்திட்டு முன்னாடி ஓடுவான். ஏன் அப்படி கத்துறேன்னு கேட்கும் போது பின்னாடி வர யூரி இருந்துட்டு, ஓடு சோஜி உன்னோட உயிரை காப்பாத்திக்கணும்னா ஓடு அப்படின்ட்டு போவாரு. திரும்பி பார்த்தா ஒரு பெரிய ஷார்க் வரும், ஐயோ அப்படின்ட்டு ஓடுவானுங்க. யூரினோ ஜோவை பின்னாடி இருந்து அட்டாக் பண்ணி கீழே விழுந்துருவாரு. சோஜி யூரியை பார்த்துட்டே வந்து கால் தட்டி விட்டு விழுந்துருவான். சோஜி அந்த வாட்டர் மூலமா மேல தூக்கிடுவாங்க. நருட்டோ வந்துட்டு பின்னாடி பாரு கை காட்டுவான். அந்த ஷார்க் அவனுக்கு பின்னாடி தான் இருக்கும். இதை பார்த்து சோஜிக்கு உயிரே போயிரும், பயங்கரமா கத்துவான். அந்த ஷார்க்கோட வாயை பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கம் பல்ல டோட்டலா ஹோல்ட் பண்ணி வச்ச மாதிரி புடிச்சிருவான். அந்த பிக் ஒன் ஷார்க் பாத்துக்கிட்டோம், ஒன்னா நான் முழுங்குறேன் அப்படின்பா ரோஹிகா. இந்த பாயிண்ட்ல கண்டிப்பா நாங்க தான் ஜெயிக்க போறோம் அப்படின்ட்டு சோஜியை அங்க இருக்க தண்ணியை ஃபுல்லா குடிக்க சொல்லுவான். நருட்டோ சிக்னல் காட்டுவான், தண்ணிக்குள்ள இருக்கனால சவுண்ட் கேட்காது அப்படின்னு. சோஜி எல்லா தண்ணியுமே குடிக்க ஆரம்பிப்பான். இதெல்லாம் பாயிண்ட்லெஸ் டா, எனக்கு லிமிட்லெஸ்ஸா தண்ணி கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்பா. ஓ அப்படியா அப்படின்பா. பாத்தீங்கன்னா அவனால இந்த தண்ணியை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணவே முடியாது. இந்த ஒரு பாயிண்ட்ல என்ன நடக்குதுன்னு அவனுக்கு புரியாது. யூரி தான் இந்த விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுவான். சுத்தி பாடுற எல்லாமே ராக் சர்ஃபேஸ், உனக்கு தேவைப்படுற தண்ணி உனக்கு கிடைக்கவே கிடைக்காது, நீ மட்டும்தான் இப்ப எங்கிட்ட மாட்டிக்கிட்ட அப்படின்பா. யூரி உன்னோட சீக்ரெட்டா அனலைஸ் பண்ணிட்டாரு அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவான். நருட்டோ இந்த பாயிண்ட்ல எக்ஸாக்டா என்ன நடந்திருக்குன்னா, நருட்டோ பாத்தீங்கன்னா இந்த ட்ராப் செட் பண்ணி வச்ச பாத்த பாக்குறதுக்கு ஷார்ட் கட் யூஸ் பண்ணி போயிருப்பான். ராக் சைட் போறப்ப ரோஹிகாவோட எந்த ஒரு பிரசன்ஸ்க்கான அடையாளமே இருந்திருக்காது. அந்த வகையில இவனோட டோன்ஃபாவ் வந்து டவுசிங்கிற டூல் மாதிரி தான் யூஸ் பண்ணியிருக்கான். அதனால தான் ரொம்ப லேட் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி வாட்டர் இருக்கிற சர்ஃபேஸை நோக்கியே ஓடி வந்திருப்பான். அதனால தான் இவ்வளோ லேட்டாகவும் ரீச் ஆயிருப்பான். அதனால தான் இப்படிப்பட்ட ஒரு இடத்துல உன்னை சிக்க வைக்கிறக்காக நாங்கள் இப்படி இழுத்துட்டு வந்தோம் அப்படின்பாங்க. இதுதான் எங்களோட அட்வான்டேஜ் அப்படின்பா யூரி. அதுக்காக தான் என்னோட டோன்ஃபாவை உடச்சிங்களான்னு கேட்கும் போது, அது ஜஸ்ட் கோ இன்சிடென்ட்ஸ் அப்படின்பாங்க. ரொம்பவுமே பயப்படுவான் ரோஹிகா. இந்த பாயிண்ட்ல இந்த தண்ணி இவ்வளோ ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கிறது எனக்கு வலிக்குது அப்படின்ட்டு சோஜி அவனோட ஹியூமன் பவுலர் ஜுட்ஸை யூஸ் பண்ணுவான். இந்த இடத்துலயே ரோஹிகா காலி. சோஜியன் நருட்டோ செம ஹாப்பி
ஹாப்பியா இருப்பாங்க. யூரினால இந்த ஒரு பாயிண்ட்ல தாக்கு பிடிக்க முடியாது. அவரோட ரிப்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே இன்ஜூரி ஆயிருக்கும். என்ன பத்தி கவலைப்படாதீங்க, பிரின்சஸ் எப்படியா காப்பாத்துக்கன்னு சொல்லுவாரு. வேலை முடிஞ்சுன்னு நினைச்சுக்கோங்க அப்படின்ட்டு ஹினாட்டா என்ன விட ஃபாஸ்ட் தான், இருந்தாலும் அங்க டக்குன்னு நான் ரீச் பண்ணிடுவேன் அப்படின்ட்டு சோஜிய யூரிய பாத்துக்க சொல்லிட்டு கிளம்பிடுவான். ஹருணா அண்ட் ஹினாட்டா ஓடுவாங்க. ஹருணானால முடியாது, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு ஹினாட்டா மற்றவங்களும் வருட்டோம் அப்படின்பா. என்னோட பிரீத் எனக்கு நார்மல் ஆனதுக்கு அப்புறமாவே கிளம்புறோம், மற்றவங்களுக்காக வெயிட் பண்றதுக்கு நேரம் இல்ல அப்படின்பா ஹருணா. இருந்தாலுமே நருட்டோ மற்றவங்கள வந்துருட்டுமே அப்படின்பா. இங்க பாரு, இது என்னோட ஆர்டர் அப்படின்பா. மெயினா இந்த மெர்ச்சன்ஸ் எல்லாத்தையுமே நான் டீகாஸ் மாதிரி வச்சிருந்தேன், அவங்கள நீங்க தான் போக வச்சிட்டீங்க. உங்களோட ஷார்ட்கட் தான் உங்களுக்கு தப்பாவே இருக்கு, நீங்க மட்டும் அதை தடுக்கலாம், அவங்கள டீகாஸாவே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்பா. கிக்குசுக்கு இறந்ததுக்கு அப்புறமும் டீகாஸ பத்தி பேசுறீங்க அப்படின்பா ஹினாட்டா. எதை பத்தியுமே பாத்தீங்கன்னா ஹருணாவுக்கு கவலை இருக்காது. நிஞ்சாங்கிறவங்களே அவங்களோட லைஃப் ரிஸ்க் பண்ணி அவங்களோட டியூட்டியை ஃபுல்ஃபில்லா முடிக்கிறது தான் அவங்க வேலை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவோம். அந்த வகையில தான் கிக்குனோஜோவும் பண்ணியிருக்கான். நான் உயிரோட இருக்கலையா அது போதாதா லேண்ட் ஆஃப் கிரீன்ஸ் ரிவைவ் பண்றேன் அப்படின்பா. ஹினாட்டா உனக்கு தெரியவே தெரியாது, நான் வந்து ஃபாரின் லேண்ட்ல ஒரு ஹாஸ்டேஜா இருந்திருக்கேன், என்ன ரொம்பவுமே புள்ளி பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரியான மோசமான உலகத்தை நான் பாத்திருக்கேன், அதை பத்திலாம் குறிப்பா உங்களுக்கு எல்லாம் தெரியாது, அதுலயும் நருட்டோக்குலாம் சுத்தமாவே தெரியாது. அவனோட டியூட்டில இருந்து அவன் ஃபுல்லாவே விலகி இருக்கான், ரொம்பவுமே கைண்ட் ஹார்ட்டடா இருக்கான், அதனாலயே அவன் நிஞ்சாவா இருக்க தகுதி இல்ல அப்படின்பா. இத கேட்ட ஹினாட்டாலாம் பயங்கர காண்டாவா, நருட்டோவை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும், நீங்க நின்னுட்டு சும்மா வாய்க்கு வந்தபடி பேசலாமா அப்படின்பா. நருட்டோ குழந்தையா இருக்கும் போதுல இருந்தே அவனுக்கு அப்பா அம்மா இல்ல, தனியா தான் வளர்ந்தான், பீப்புள் அவனை அக்செப்ட் பண்ணுங்கறக்காக ரொம்பவுமே கஷ்டப்பட்டான், அடுத்த ஒக்காகே ஆக போறக்காக ரொம்பவுமே கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். என்னைக்குமே அவனோட தேவைக்காக மற்றவங்களோட உயிரை எடுக்கலாங்கிற அளவுக்கு அவன் யோசிச்சது கிடையாது, அவன் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கான் அப்படிங்கும் போது, ஏன் ஹினாட்டா உனக்கு நருட்டோ ரொம்ப பிடிக்குமோ அப்படின்னு சொல்லி கேப்பா. ஹினாட்டா வெக்கப்படுறத வச்சே ஜட்ஜ் பண்ணிடுவா, எனக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னு. சரி நம்ம மற்றவங்களுக்கா வெயிட் பண்ணலாம், பேக் ரொம்ப வெயிட் ஆகும்ல, நானும் ஒரு கை பிடிக்கிட்ட அப்படிங்கும் போது ஹினாட்டா அதை ரிமூவ் பண்ணுவா, கல் எடுத்து ஹினாட்டாவை அட்டாக் பண்ணிட்டு இப்படிப்பட்ட இடத்துல நான் சாக மாட்டேன் அப்படின்ட்டு எஸ்கேப் ஆவா ஹருணா. ரூகா இருக்க இடத்துக்கு ஜீகா வருவான். நான் உன்னோட பிரதர் தானே, என்னை காப்பாத்தேன்னு சொல்லி கேட்கும் போது, இப்ப மட்டும் நீ செத்துட்டா அந்த லேண்ட் ஆஃப் கிரீன்ஸ்ல இருந்து வர ப்ராஃபிட்ல எனக்கு பாதி கிடைக்கும்ல அப்படின்ட்டு ஜீகா அவனோட பிரதர்னு கூட பார்க்காம கொலை பண்ணிட்டு போயிருவான். நருட்டோ ஹினாட்டாவை தேடி போயிருப்பான். இந்த பாயிண்ட்ல வழியில விழுந்து கிடக்கிறத பார்த்துட்டு ஹினாட்டாவை எழுப்பி விடுவான். இந்த பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு அமைச்சர் உன்ன பின்னாடி கல்லை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு சொல்றிய அப்படின்னு சொல்லுவான். இந்த ஒரு பாயிண்ட்ல ஹினாட்டானால சாரி மட்டும் தான் கேட்க முடியும். நம்ம சீக்கிரமா ஹருணா எங்க இருக்காங்கன்னு சொல்லி தேடிட்டு அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்பா. ஆக்சுவலா இது வந்து அபிஷியல் மிஷினே கிடையாதுல, அதனால நம்ம ஒக்காகே கிட்ட ஒரு சின்ன அட்வைஸ் கேட்டுக்கலாம் அப்படின்பா ஹினாட்டா. அதுக்கான நேரம் இது கிடையாது, நம்ம மட்டும் இந்த ஒரு விஷயத்த இப்படியே போட்டுன்னு விட்டோம்னா கண்டிப்பா அந்த ரெண்டு ஈவில் ஜேனினுமே பிரின்சஸ கொலை பண்ணிடுவாங்க, அதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது அப்படின்பா ஹினாட்டா. இது ஒண்ணு நம்ம அபிஷியலா வந்த மிஷின் கிடையாதுல்ல, அதுன்னு மட்டும் இல்லாம இப்ப அட்டாக் பண்றதுக்கு வரப்போற ஷினோபிஸ் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருப்பாங்க டேஞ்சரா இருப்பாங்கலாம் நமக்கு தெரியாது, அவங்களுக்கு ஈக்குவலா நம்மளால ஃபைட் பண்ண முடியாதுல அப்படிங்கும் போது நருட்டோ பாத்தீங்கன்னா நீ சொல்றவங்க கரெக்ட் தான் அப்படின்பா. அவ ரொம்பவுமே மோசமா தான் நடந்துகிட்டா, இருந்தாலுமே அவ அவளோட வாழ்க்கைக்காக ஓடிட்டு இருக்கா, அந்த டைம்ல நம்மளும் ஏமாத்தி விட்டுட்டு போனா நல்லா இருக்காது அப்படின்பா. நீ சொன்ன ஓகேதா அப்படின்பா. இந்த பாயிண்ட்ல யூரினோஜோக்கு ரொம்பவுமே காயம் ஏற்பட்டிருக்கு, நீயும் சோஜியும் அவனை பாத்துக்கங்க, நான் போய் பிரின்சஸ பாக்குறேன் அப்படின்ட்டு நருட்டோ கிளம்பிடுவான். ஹினாட்டா மனசுக்குள்ள நருட்டோ ஜாக்கிரதா அப்படின்பா, போற வழியிலேயே அட்டாக் நடக்கும், நருட்டோ அவனோட குணையை வச்சு அட்டாக் பண்ணுவான். இப்பதான் புரியுது ரூகா ஏன் டிஃபீட் ஆனா அப்படின்ட்டு நருட்டோவோட பவர் பத்தி சொல்லுவான். ஜீகா நீ தான் அந்த செகண்ட் ஜேர்னினா அப்படின்னு சொல்லி கேட்பான். ஓ உனக்குல என்ன பத்தி தெரியுமா, நான் உண்மையாமே ரொம்ப பெருமைப்படணும் அப்படின்பா. அதே மாதிரி நீ ரொம்பவுமே ப்ரௌடஸ் ஆக போற மிஸ்டர் ஜீகா கையில அப்படின்ட்டு அட்டாக் பண்ணுவான். நருட்டோ அதுல இருந்து தப்பிச்சிருவான். இவனோட வெப்பன் நேம் பாத்தீங்கன்னா குசாரிகாமா, ஷேடோ ஃபைட் விளையாடுறவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி டீமன் ஸ்லேயர் மாங்கா ரீட் பண்ணிருக்கவங்களுக்கும் கண்டிப்பா அதை பத்தி தெரிஞ்சிருக்கும். ஏன்னா கியோமே ஹிமிஜாமா பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்த செம்மையா ஹேண்டில் பண்ணிருப்பாரு. ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஃபைட் சொல்லுவேன். ஆனிமேல மட்டும் அந்த ஃபைட் ரிலீஸ் ஆச்சுன்னா உண்மையாமே இன்டர்நெட்டவே பிரேக் பண்ணும். அப்படிப்பட்ட ஒரு வெப்பனை வச்சுதான் பாத்தீங்கன்னா ஜீகா ஃபைட் பண்ணுவான். நருட்டோ ஷேடோ க்ளோன் ஜூட்ஸு யூஸ் பண்ணுவான், அதெல்லாம் என்கிட்ட வேலைக்கே ஆகாதுன்ட்டு அவன் வெப்பனை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ற மாதிரி தான் இருக்கும். பாத்தீங்கன்னா குணாய் வச்சு மொத்த க்ளோன்ஸையுமே டெஸ்ட்ராய் பண்ணிடுவான். என்ன மாதிரியான நிஞ்சுட்ஸுடா அது அப்படின்ட்டு நருட்டோ பாத்தீங்கன்னா அட்டாக் பண்றக்கு போவான், தடுத்துருவான். நீ தான் என்னோட அடுத்த டார்கெட் அப்படின்பா ஜீகா, அதையும் தான் பாத்திரலாம் அப்படின்பா நருட்டோ. குணாய் எடுத்து எறிவான். பாத்தீங்கன்னா நருட்டோக்கு டைரக்ஷன் நோக்கி வரும். ஆக்சுவலா பின்னாடி போனது ரிவர்ட் ஆகி திரும்ப நருட்டோ கிட்டே வரும். அதுதான் பாத்தீங்கன்னா நருட்டோக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கும். புடிச்சிருவான். திரும்ப அட்டாக் பண்ணும் போது நருட்டோ பெண்ட் ஆயிருவான். இதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா நருட்டோவோட ஹெட் பேண்ட்ல தான் கையை வச்சு முன்னாடி தள்ளி விட்டுருப்பான். பின்னாடி போன அந்த ஒரு வெப்பன் பாத்தீங்கன்னா திரும்ப வந்து நருட்டோட ஹெட் பேண்ட்லயே ஒட்டும். உனக்கு என் நிஞ்சுட்ஸுவ பத்தி தெரியாதுல, என்னோட நிஞ்சா ஆர்ட் மேக்னெட்ரா அப்படின்பா ஜீகா. இதுக்கப்புறமா நருட்டோவை தூக்கி சுத்த ஆரம்பிச்சிருவான். நருட்டோனால இது சுத்தமாவே முடியாது, இது போதுமான்னு சொல்லிட்டு திரும்ப தூக்கி சுத்த ஆரம்பிச்சிருவான். நருட்டோ பாக்குற வரைக்கும் பார்த்துட்டு அவனோட ஹெட் பேண்டை ரிமூவ் பண்ணிடுவான். அந்த ரொட்டேட் ஆகிற ஆக்சலரேஷன்லயே பாத்தீங்கன்னா நருட்டோ கிளிஃப் மேல இருந்து கீழே விழுந்துருவான். நருட்டோ விழுந்த இடத்துக்கே பாத்தீங்கன்னா ஜீகாவும் போவான். ஹருண்
முடியுது.